ஹாய், ஹலோ, வணக்கம் வியூவர்ஸ். வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் வீக் கிரிக்கெட். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஸ் ஃபைனல்ல மீட் பண்ண போறாங்க. அவங்க எப்படி அங்க போனாங்க, அந்த ஃபைனல்ல எந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணா ரெண்டு டீமும் ஜெயிக்க முடியும், அதை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட தெளிவுபடுத்திக்கிறேன். நாங்க வரத்துக்கு ஏன் டயமாச்சு, ஏன் இவ்வளவு நாள் வீடியோஸே இல்லைன்னா, உங்களாலும் தெரியும் ஐபிஎல் நின்று போச்சு. அதை பத்தின எல்லா டீடைல்ஸும் அஸ்வின் தனியா ஒரு வீடியோல பேசியிருக்காரு. அந்த வீடியோட லிங்க் நான் மேல போடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஐபிஎல் நின்னு போச்சு, அந்த டிப்ரெஷன் தாங்க, எல்லாரும் டிப்ரெஷனுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வரதுக்குள்ள நல்ல சூடா போயிட்டு இருந்தது டோர்னமெண்ட், சம பீக்ல போயிருந்தது. அந்த பொலாட் அடிச்சு அடிக்கு அப்புறம், அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டோங்க, அதனால வர முடியல. இப்ப இருந்தாலும் மறுபடியும் வேவ்டு மூவ் ஃபர்தர்ல, அதனால வி ஆர் மீட்டிங் அகெயின். ஸோ நானே வந்து இன்னைக்கு மூணு பேர் இருக்காங்க நம்ம கூட, அஸ்வின், ஐயப்பன், ஆகாஷ். இவங்க தான் நமக்கு இது நம்மளுக்கு எல்லா இன்புட்ஸும் ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் பேசிக்கா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். ஏன் வந்து இந்தியா வந்து எப்படி டபிள்யூடிசி ஃபைனல்ஸ்க்கு போய் உட்காந்தாங்க, இந்தியாஸ் ரோட் மேப் டு டபிள்யூடிசி ஃபைனல். இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஐசிசி வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி வந்து ஜூலை 2019 அனௌன்ஸ் பண்றாங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்னு ஒரு லீக் நாங்கள் புறப்படுறோம். ஸோ ஆகஸ்ட்ல இருந்து எல்லா டீம்ஸும் ஆட ஆரம்பிக்குது இந்த மாதிரி டபிள்யூடிசிக்கு. டபிள்யூடிசிக்கு ஆட ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் டூர் வந்து இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு போய் விளையாடுறாங்க ஆகஸ்ட் 2019. அந்த டூர் வந்து அவங்க நம்ம 2-0 ஒயிட் வாஷ் பண்ணி ஜெயிச்சிடறோம். அதுக்கப்புறம் அக்டோபர் 2019 விஆர் ஹோஸ்டிங் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவுக்கு வந்து 3-0 மரணம் உத. அந்த டூர்ல தான் விராட் கோலி ஒரு 254 நாட் அவுட் அடிச்சாரு, உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும், தம இன்னிங்ஸ். அதுக்கப்புறம் நவம்பர் 2019 வந்து பங்களாதேஷ் இந்தியா வந்தாங்க. பங்களாதேஷ் இந்தியா வந்து அந்த டே நைட் டெஸ்ட் மேட்ச் தான் நடந்தது, மரணம் உத. சும்மா ஒரு சின்ன பசங்களை அடிக்கிற மாதிரி வாப்பான்னு சொல்லி தலையில தட்டி அனுப்பிச்சு விட்டோம். அதுக்கப்புறம் இந்த மூணு டூர் தொடர்ந்து ஜெயிச்சு ஓவர் கான்ஃபிடன்ஸா என்னன்னு தெரியல. நம்ம நியூசிலாந்து போனோம், 2-0 உத வாங்கினோம். 2-0 உத வாங்கிட்டு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல நல்ல ஒரு டிராபேக் சரிவது. அதுக்கப்புறம் நியூசிலாந்துலேருந்து அப்படியே ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு உங்களுக்கே தெரியும் அந்த டூர்ல என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் அடிலைட்ல வந்து ஒரு சாமா டிஃபீட், 36 ரன்ல ஆல் அவுட் ஆகி பயங்கர டிஃபீட், பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த சீரீஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம், எவென்ச்சுவலா கம்பேக் கொடுத்து 2-1 சொல்லிட்டு சம வின். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஹோம்க்கு வந்து இங்கிலாந்தோட விளையாடணும், லாஸ்ட் டூர் 3-1 விக்டரி. உங்க எல்லாருக்கும் தெரியும், அதை பத்தி நான் அவ்வளோ அதிகம் பண்ணணும். ஸோ இதுதான் இந்தியாவோட ரோட் மேப் டு டபிள்யூடிசி ஃபைனல். இந்த மாதிரி பாதையை கடந்தது தான் இந்தியா டபிள்யூடிசி ஃபைனல்ஸ்க்கு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம நியூசிலாந்து பத்தி பார்ப்போம். நியூசிலாந்து எப்படி டபிள்யூடிசி ஃபைனல்ஸ்க்கு வந்தாங்க, அவங்களோட ரோட் மேப்பு. நியூசிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட்ல வந்து ஸ்ரீலங்காவோட டீம் டூர் பண்ணாங்க ஆகஸ்ட் 2019. அப்போ வந்து என்னாச்சுன்னா 1-1 ஸ்ரீலங்கா அப்போ ஸ்ட்ராங்காக இருந்தாங்களோ என்னமோ தெரியல, 1-1 ஜெயிச்சிருக்கு, 1-1 சீரீஸ்லாம் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு ட்ரா. அதுக்கப்புறம் வந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு டூர் பண்ணாங்க, அது வந்து டிசாஸ்டர்ஸ் டூர், 3-0 ஒயிட் வாஷ் நியூசிலாந்து. ஸோ நியூசிலாந்துக்கு செம்ம டிஃபீட். அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க டபிள்யூடிசி ஃபைனல்ஸ்லாம் நினச்சி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியா பெருந்தன்மையாக போயிட்டு நியூசிலாந்துக்கு போயிட்டு 2-0 நம்ம ஒயிட் வாஷ் ஆகிட்டு, இல்லைப்பா நீங்களும் வரலாம் டபிள்யூடிசி ஃபைனல்ஸுக்கு, நாங்கள் உங்களுக்கு ஹோப்ஸ் தரோம், நாங்கள் இருக்கோம் அப்படின்னு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து நியூசிலாண்ட டூர் பண்ணியிருக்காங்க டிசம்பர்ல, அப்போ மறுபடியும் ஒரு 2-0. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட் 2-0 நியூசிலாந்து வின்னு. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்டா வந்து பாகிஸ்தான் டூர் ஆஃப் நியூசிலாந்து, அதை வந்து 2-0 பாகிஸ்தான் தோத்து போயிட்டாங்க வழக்கம் போல. அதுலதான் அந்த பயோ பபிள் பீச்லாம் கொஞ்சம் நடந்தது, எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் டூர். அதுல வந்து தோத்து போயிட்டாங்க பாகிஸ்தான், நியூசிலாந்து வின்னு. ஸோ இவ்வளவுதான் இந்த ரெண்டு டீம்ஸும் எப்படி ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க, இந்த ஸ்டேஜை இந்த ஸ்டேஜுக்கு எப்படி இந்த ரெண்டு டீம்ஸும் வந்திருக்காங்கன்னு பார்த்து வந்து இவ்வளவுதான். இப்போ நானே ரொம்ப நேரம் பேசுற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது, அதனால நம்மளோட பேனலிஸ்ட் கிட்ட போயிட்டு நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன். சரி, வணக்கம். இது அப்புறம் இப்போ இந்தியா வந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ இந்தியாவோட பேட்டிங், இந்தியா வந்து எந்த காம்பினேஷன்ல பேட்டிங் ஆட போறாங்க, சுப்மன் கில் ஆடுவாரா அகர்வால் ஆடுவாரா, சத்தியமா தெரியல, ஏன்னா ரெண்டு பேரும் ஃபார்ம் சரியில்லை. ஸோ யார் ஆட போறாங்க, நம்மளுக்கு இருக்காரு நம்ம செல்லப்பிள்ளை அஸ்வின், வாப்பா அஸ்வின், இந்தியா பேட்டிங் பத்தி சொல்லு. பேசுறதுக்கு முன்னாடி ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் எல்லாரும் சொல்லறதுதான், மறக்காம பண்ணுங்க, வீட்லயே இருங்க, தயவு செஞ்சு வெளில போகாதீங்க. சோ இந்தியாவுடைய பேட்டிங் ஆக்சுவலி எனக்கு ஒரு பிடிச்ச டாபிக் சொல்லலாம், இந்தியா பேட்டிங் பத்தி பேசுறதுனா நம்ம பேசிக்கிட்டே போலாம். சோ ஆஸ் யூ ஆஸ்க்ட், ஓப்பனிங் வந்து எனக்கு தெரிஞ்சு அன்சேஞ்சா தான் இருக்கும், ரோஹித் சர்மா சுப்மன் கில் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா சுப்மன் கில் வந்து போன சீரீஸ் கொஞ்சம் சொதப்பினாலும் ஸ்டில் அவே கண்டிஷன் ஆஸ்திரேலியால சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணாரு, வெறும் 3 மேட்சஸ் 250 ரன்ஸ் கிட்ட அடிச்சாரு, பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ், ஒரு ப்ராமிசிங் ஸ்டார்ட். சோ எனக்கு தெரிஞ்சு அதை சேஞ்ச் பண்ண மாட்டேன், ஏன்னா ரெண்டு பேருமே ஆவரேஜ் ஃபார்ம்ல தான் இருக்காங்க, மயங்கும் சரி சுப்மன் கில்லும் சரி. சோ வை சேஞ்ச் த காம்பினேஷன், ஓரளவுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆகுது, அக்ரெசிவ் பிளேயர்ஸ் ரெண்டு பேரும். சோ இந்தியாக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டார்ட் கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்க பிளேயர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா. அண்ட் தென் ஃபாலோட் பை ஒன் டவுன்ல பாத்தீங்கன்னா சட்டேஸ்வர் புஜாரா, நம்மளுடைய ராக் சாலிட் பிளேயர் அவரு.
சோ கண்டிப்பா ஹி வில் பெர்ஃபார்ம் வெல், அதுல எந்த டவுட்ஸுமே இல்ல. சோ புஜாரா வில் பி அ வைட்டல் ரோல் இன் ரொட்டேட்டிங் த இந்தியன் பேட்டிங்னு சொல்லலாம். அவரை சுத்தி தான் ஆட போறாங்க நம்ம பேட்ஸ்மேன் எல்லாருமே, ஏன்னா அவர் வந்து ஒரு கில்லர் மாதிரி. அவரை சுத்தி நம்ம விராட் கோலி, அஜிங்கி ரஹானே எல்லாம் வந்து ரிவால்வ் பண்ணி ஆடலாம் கண்டிப்பா. ஃபாலோட் பை நம்ம கேப்டன் விராட் கோலி. அண்ட் இந்த சீரீஸ்ல நமக்கு வந்து அவர் ஆல்மோஸ்ட் 3 ரெக்கார்ட்ஸ் கிட்ட அவர் ஆக்சுவலி பிரேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மைல் ஸ்டோன்ஸ் 6,000 ரன்ஸ் ஆஸ் டெஸ்ட் கேப்டன், அதுக்கப்புறம் இன்னும் 27 ரன்ஸ் அடிச்சாருன்னா நியூசிலாந்து கூட மட்டுமே 1,000 ரன்கள் மேல. சோ அந்த மாதிரி நல்ல ரெக்கார்ட்ஸ் நமக்கு காத்துட்டு இருக்கு. சோ விராட் கோலி செஞ்சுரிலெஸ்ஸா இருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு 1.5 வருஷமா. சோ ஃபைனலி இந்த ஒரு பெரிய ஸ்டேஜ்ல ஒரு செஞ்சுரி போட்டா ஒரு விராட் கோலி ஃபேனா ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். இதோ அங்க இருக்கிற மாதிரி போஸ்ட் எல்லாம் கொடுத்தா ரொம்பவே சந்தோஷம், நான் கண்டிப்பா உட்காந்து ஜாலியா பார்ப்பேன் மேட்ச. சோ விராட் கோலி செஞ்சுரிக்கு வெயிட்டிங். அண்ட் தென் நம்ம அஜிங்கிய ரஹானே, அவர் தான் ஆக்சுவலி ஒரு க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லலாம். ரஹானே வந்து ஒரு சடனா பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு, சடனா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தெரியறாரு. ஒரு அப் அண்ட் டவுன் மாதிரி தான் இருக்கு ரஹானேயோட கரண்ட் ஃபார்ம். பட் ஃபாரின் கண்டிஷன்ஸ் அப்ராட் கண்டிஷன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ரஹானே ஹஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன் மத்தியில. அவர் பாத்தீங்கன்னா அவரோட கெரியர்ல 4,500 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, அதுல வந்து ஆல்மோஸ்ட் 3,000 ரன்ஸ் கிட்ட அப்ராட்ல தான் அடிச்சிருக்காரு. சோ அவே ரெக்கார்ட் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கிற ஒரு பிளேயர் ரஹானே. சோ அவர் கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் இந்த மாதிரி ஒரு பிக் மேட்ச்ல. சோ ரஹானே கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஃபாலோட் பை நம்ம ஸ்டார் ரிஷப் பண்ணுங்க. அவர் வந்து மனுஷன் வந்து எந்த ஃபார்மேட்னாலும் பாடுவேன் அப்படின்னு வந்து செட் ஆயிட்டார். ஆல் ஃபார்மேட் பிளேயரா உருவாறிட்டு இருக்காரு. ஒரு மிடில் ஆர்டர்ல சாலிடான ஒரு பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ணிட்டு. சோ ஒரு ஸ்பைடர்மேன் பாட்டை பாடிக்கிட்டு அப்படியே வந்து பேட்டிங்ல ஒரு அசத்தலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸ்பைடர்மேன் அந்த மோடுக்கு போவாரு அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்ம ரிஷப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜடேஜா அண்ட் அஸ்வின் நம்மளுடைய லாஸ்ட் ஃபியூ பேட்ஸ்மேன் சொல்லி ஆகணும். ரவீந்திர ஜடேஜா வந்து தம்பி இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் இங்க ஆடுவாரா ஆட மாட்டாரான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஐபிஎல்ல வந்துட்டு நான் சும்மா அங்க பிரேக் தாங்க போயிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்த மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப வந்து எங்க விட்டாரோ அதே இடத்துல இருந்து கண்டினியூஷன் தான் வந்து பொலன்னு பொழந்துட்டாரு. இந்த ஆர்சிபி மேட்ச்லாம் சொல்றதுக்கு இல்லைங்க, நான் வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாயிட்டேன். சோ அந்த மாதிரி நியூசிலாண்டே டிப்ரெஷனுக்கு ஆளாகக்கூடிய ஒரு பிளேயர் வந்து மாசா அவருடைய அக்ரெசிவ் இன்னிங்ஸ் ஆடிட்டு போவாரு. அஸ்வின் வந்து ஒரு கிளாஸ் ஆனா இன்னிங்ஸ் ஜஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல், ஜடேஜா மாதிரி ஒரு லோயர் அண்ட்ல வந்து சப்போர்ட்டிங் ரோல் பண்ணா இந்தியா பேட்டிங் இஸ் கோயிங் டு பி சாலிட் அண்ட் தே ஹாவ் த கெப்பாசிட்டி டு வின் திஸ் மேட்ச் ஃபார் அஸ் கண்டிப்பா. ஸோ ஸ்விங் எப்படி கவுண்டர் பண்ண போறாங்கன்றது கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஸோ இந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து நம்ம போல்ட் சவுதி மாதிரி ஸ்விங் பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டா நல்லா ஆடிட்டா இந்தியா பேட்டிங் வந்து ஒரு ஃபினாமினல் ஃபோர்ஸா இருக்கும், கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவல் போகும். அவ்வளவுதான் இந்தியா பேட்டிங் பத்தி. மரணமாஸ் பேட்டிங் சொல்லிட்டாரு அஸ்வின், அதுக்கப்புறம் அஸ்வினே சொல்லிட்டாருன்னா நம்மளால டினை பண்ண முடியாது, நம்ம சேனலோட எக்ஸ்பர்ட். ஸோ நெக்ஸ்ட் இந்தியா பேட்டிங் பத்தி அஸ்வின் சொன்ன மாதிரி அடுத்த எக்ஸ்பர்ட்டை போவோம். ஆகாஷ் நீங்க சொல்லுங்க, இந்தியாவோட பவுலிங் அதுவும் எப்படி மரண மாசா இல்ல வேற லெவலா எப்படி இருக்கும் இந்தியாவோட பவுலிங்கு? எந்த காம்பினேஷன்ல இந்தியா பவுலிங் இருக்கும்? 3 சீமர் 2 ஸ்பின்னர்னு போவாங்களா இல்ல 4 சீமர் 1 ஸ்பின்னர் தான் ஆடுவாங்களா? அதெல்லாம் பத்தி நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அண்ட் சாய் வந்துட்டு நீ கேட்ட கொஸ்டின் டைரக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 சீமர்ஸ் அண்ட் 2 ஸ்பின்னர்ஸ் தான் வந்துட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் எல்லாருமே வந்துட்டு அதான் எதிர்பார்ப்பாங்க இப்போதைக்கு இந்தியாவோட காம்பினேஷன். அந்த மாதிரிலாம் வந்துட்டு மோஸ்ட்லி போயிருக்காங்க இந்தியாவுக்கு வந்துட்டு அவே கண்டிஷனு சரி 4 சீமர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப ஃபார் சேஞ்ச் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. இந்தியா வந்துட்டு ஒரு அன்சேஞ்ச் பண்ணாத சைடு எப்பயுமே. ஸோ வந்துட்டு 3 சீமர்ஸ் அண்ட் 2 ஸ்பின்னர்ஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் பவுலிங் பத்தி கேட்டால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பேஸ் அட்டாக் பத்தி பேசுவோம். இந்தியாவோட பேஸ் அட்டாக் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இவங்க 3 பேர் தான் போவாங்க, இஷாந்த் சர்மா, முகமது ஷமி அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா, பிகாஸ் பே 3 ஆர் த பெஸ்ட் ரைட் நவ். அண்ட் இந்த காம்பினேஷன் நம்ம பார்த்து வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம பழைய டெஸ்ட் மேட்ச்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்னு இஷாந்த் சர்மா உட்படுத்துக்கிறாரு இல்லை முகமது ஷமி படுத்துக்கிறாரு இந்த மாதிரி இருக்கும்போது ஏன் நம்ம பும்ராவே மிஸ் பண்ணோம் நடுவில். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி இந்த காம்பினேஷன் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இட் இஸ் த பெஸ்ட் காம்பினேஷன். வைல் இஷாந்த் சர்மா வந்துட்டு ஸ்விங் பண்ணுவார் அவே கண்டிஷன்ஸ்ல நல்லாவே, அவர் இருக்க ஹைட்டுக்கு வந்து விக்கெட் கீப்பர் கால அளவுக்கு கூட யாக்கர் போடுவாரு. ஸோ இந்த காம்பினேஷன் வந்துட்டு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறோம். அண்ட் வந்துட்டு பும்ரா பத்தி சொல்லவே நாங்க எல்லாருக்கும் தெரியும். அண்ட் நம்ம பென்ச் ஸ்ட்ரென்த் பார்த்தா கூட வந்துட்டு வி ஹாவ் முகமது சிராஜ், ஷர்துல் தாக்கூர் அண்ட் உமேஷ் யாதவ் எல்லாருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லை, எல்லாருமே வந்துட்டு ஒரு குட் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ வந்துட்டு பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க ஆஸ் யூஷுவல். ஸோ இந்தியா குட் பேஸ் அட்டாக். ஸ்பின் டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா ஜடேஜா இல்லாம அஸ்வின் சொல்ற மாதிரி அதாவது அஸ்வின் அது ஜடேஜா அஸ்வின் வந்துட்டு ஏன் கேட்டகிரியில வரேன் எடுத்துக்கிட்டேன் சரியா? சரி அஸ்வின் சொன்ன மாதிரி ஜடேஜாவும் அஸ்வினும் வந்துட்டு ரியலி கிரேட் ஸ்பின்னர்ஸ், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன் டெஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா. ஏன்னா ஜடேஜா வந்துட்டு நல்லா போட்டுட்டு இருக்காரு, ஏதோ ஒரு ஃபார்மேட் எந்த ஃபார்மேட் எடுத்தாலும் ஜடேஜா இஸ் த பெஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் சீமர் என்ன லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் என்ன பொறுத்த வரைக்கும்.
பிகாஸ் இந்த ஐபிஎல்ல பார்த்தோம் அவரோட டச் வந்து விடாம பண்ணிட்டு இருக்காரு பவுலிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். அண்ட் இட் இஸ் கோன் பி அ க்ரூஷியல் ரோல் ஃபார் ஜடேஜா, அதுதான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பிகாஸ் வந்து நியூசிலாந்து வந்து நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிற ஒரு டீம், ஸோ அந்த மாதிரி நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிற டீம்ல வந்து ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து டெஃபினெட்லி பிரிங் அண்ட் இம்பாக்ட். ஸோ ஜடேஜா இஸ் கோன் டு டூ சம்திங் வெல், அதுதான் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் ரவி அஸ்வின் சொல்லவே வேணா, அவர் தான் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஃபார் இந்தியா, ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல தேர்ட் இருக்காரு நினைக்கிறேன். ஸோ வந்து அவரெல்லாம் சொல்லவே நான் ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க. அண்ட் பென்ச் ஸ்ட்ரென்த் பார்த்தாலும் வந்து வாஷிங்டன் சுந்தர் அண்ட் அக்ஷர் பட்டேல் அப்படியே லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஸோ இந்தியாவோட பவுலிங் பொறுத்த வரைக்கும் கடப்பார பேட்டிங் எப்படியோ கடப்பார பவுலிங்கும் அப்படி, ரன்ஸ் லீக் ஆகிறது சான்ஸே இல்லை. அண்ட் என்னோட ப்ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஐ வில் ஓப்பன் வித் இஷாந்த் சர்மா அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா. மொஹமத் ஷமியை வந்து நான் வந்து ஸ்பின்னர்ஸ் கூட போட வைப்பேன், இட் வில் பி மோர் எஃபெக்டிவ். இதுதான் என்னோட பிளானா இருக்கும். அவருக்கு நல்ல ரிவர்ஸ் எடுக்கும் மொஹமத் ஷமிக்கு ஆக்சுவலி. சோ கொஞ்சம் ஒரு மிட் ஓல்டு பால்ல செமி ஓல்டுல வந்து போடலாம், அவர் சூப்பரா இருக்கும். சோ அண்ட் நீ சொன்ன பேட்டிங்ல எடுத்துட்ட ரவீந்திர ஜடேஜா அஸ்வின், அவங்க பேட்டிங்கும் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டாங்க. அவங்க அஸ்வின் என்ன இங்கிலாந்து கூட செஞ்சுரி போடுறாரு, ஜடேஜா என்ன வந்து குழந்தை கட்டுறாரு 5-6 எல்லாம் ஒரு ஓவர்ல. இல்ல நம்ம ஆக்சுவலி நம்ம இன்னொரு செஷன் வச்சிருக்கோம் 3 டைமென்ஷனல் பேஸ். கண்டிப்பா கண்டிப்பா. அது அஸ்வின் ஜடேஜா வந்து பேட்டிங் டியோவா பவுலிங் டியோவான்னு பேசிட்டு இருந்தாங்க, என்ன கேட்டா ஆல் ரவுண்டிங் டியோ அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்னு சொல்றேன், நம்ம இது பேனலிஸ்ட்ல ஒருத்தர் ரொம்ப நேரமா சைலண்டாவே இருக்கான். ஸோ இப்ப அவனை கூப்பிடலாம், பாவம் வந்ததுல இருந்து அவனும் சைலண்டாவே இருக்கான். சரி வாப்பா ஐயப்பா. அடுத்து இவங்க எல்லாம் பவுலிங் பேட்டிங் எல்லாம் பிரிச்சு கேட்டாங்க, நீ ரொம்ப நேரம் சைலண்டா இருந்ததுனால உனக்கு மொத்தமா பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நியூசிலாந்து டீம் ஃபுல்லா நீ தான் பேச போற, பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி இருக்கும். இந்தியா பத்தி நல்லா புட்டு புட்டு வச்சுட்டாங்க அஸ்வின் ஆகாஷும். ஸோ நியூசிலாந்து பத்தியும் பேசணும்ல, பிகாஸ் இந்த WTC எடுத்த உடனே வந்து இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்த மூணு டீம்ல ஏதோ ஒரு டீம் தான் ஃபைனல்ஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அப்பதான் வில்லியம்சன் டீம் வந்து ட்விஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். போட்டு போட்டுன்னு போட்டாங்க ஆப்பனன்ஸ், அண்ட் அவங்களுக்கு ஃபேவரட்டாகவும் நடந்துச்சு. பிகாஸ் ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் இந்தியா கிட்ட உதவானதுனால அவங்களால ஃபைனல்ஸ் வர முடிஞ்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்களோட ஹோம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. பிகாஸ் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் பாகிஸ்தான் மூணு டீமையும் போட்டாங்க, ஸோ அதுலயே அவங்க ஃபைனல்ஸ் வந்துச்சு. ஸோ அவங்களோட எதிர்பார்க்க லைன் அப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓபனிங் வந்து ட்வின் டாம்ஸ், அதாவது டாம் லாத்தம் அண்ட் டாம் பிளண்டல், அவங்கதான் ஓபன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்னோட வியூ. பிகாஸ் லாத்தம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் அந்த இன்னொரு சைடு நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ட்ல வந்து பிளண்டல், டேரில் மிச்சல், அப்புறம் வில் யங், மூணு கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. பட் என்ன கேட்டா நான் வந்து பிளண்டல்லே ஆடலாம்னு சொல்லுவேன். பிகாஸ் மிச்சல் ஆட வைக்கணும் அப்படின்னா அவர் ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், அவர் வந்து ஓப்பனிங் ஆட வைக்க முடியாது. ஸோ டாம் பிளண்டல்லே ஆடலாம். அண்ட் ஒன் டவுன்ல வந்து கேப்டன் கூல் கேன் அப்படிதான் சொல்ல முடியும். வில்லியம்சன் வந்து ஒரு எப்படி வந்து இந்தியால வந்து புஜாரா விராட் கோலியோ அதே மாதிரிதான் அங்க வந்து வில்லியம்சனும் ராஸ் டெய்லரும். ஸோ 3 and 4 வந்து அவங்க வந்து கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கிறதுலே ரொம்ப வேல்யூபிள் எந்த டீமுக்கும் சரி, பட் பர்டிகுலர் நியூசிலாந்து மாதிரி ஒரு சைடுக்கு வந்து ரொம்பவே வேல்யூபிள். ஸோ அவங்களோட விக்கெட்ஸை வந்து இந்தியா வந்து எவ்வளவு குவிக் ஆடுறாங்களோ அப்பதான் அவங்க சான்ஸ் உண்டு, இல்லாட்டி நியூசிலாந்து தான் கன்ஃபார்ம் வின் பண்ணுவாங்க மேட்சை. அண்ட் அடுத்து வந்து ஹென்றி நிக்கோல்ஸ். நம்ம வந்து எல்லா டீம்லயும் 3 and 4 பத்தி தான் நம்ம நிறைய பேசிருக்கோம். பட் நிக்கோல்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸா வில்லியம்சன் ராஸ் டெய்லரை விட அதிகமா ரன்ஸ் அடிச்ச பிளேயர் ஹென்றி நிக்கோல்ஸ். அண்ட் ரேங்கிங்ஸ்லயே அவர் தான் ரெண்டு பேர் முன்னாடி இருக்காங்க. ஸோ நிக்கோல்ஸும் ஒரு வைட்டல் பிளேயர் நியூசிலாந்து பொறுத்த அளவுக்கு. இப்ப 5 பேர் சொல்லிட்டாங்க இல்லையா, 4 பேர் இம்பார்ட்டன்ட் ஆயிட்டாங்க. ஸோ இந்தியாவோட பவுலிங் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கோ அந்த அளவுக்கு தான் மேட்ச் வின் பண்றது அவங்க சான்ஸ், இல்லாட்டி நியூசிலாந்து வந்து அப்படியே மேட்ச் எடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க சைடுக்கு. அண்ட் நம்பர் 6 வந்து பிஜே வாட்லிங். வந்து எப்படி நம்ம பண்ட்டை பத்தி நிறைய பேசுறோமோ அதே மாதிரி தான் வாட்லிங்கும். அண்ட் ஒரு சேட் நியூஸ் என்னன்னா, வாட்லிங் வந்து ஃபைனல்ஸோட அவர் வந்து he is saying goodbye to international cricket. So வந்து congrats to him and நல்ல விதத்துல farewell பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். பட் ஆஸ் அன் இந்தியன் ஃபேன் தான் நான் எப்பவுமே. ஸோ இந்தியா வின் பண்ணட்டும், பட் வாட்லிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணட்டும் அந்த மேட்ச்ல. அண்ட் அடுத்து நியூசிலாண்டோட பவுலிங் எப்படி, ஆனா இந்தியா வந்து நம்ம அஸ்வின் ஆகாஷ் சொன்னாங்க இது மாதிரி 3 seamers 2 spinners அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நியூசிலாந்து பொறுத்த அளவுக்கு 4 seamers and 1 spinner அப்படிதான் நான் போவேன். ஸ்பின்ல வந்து கன்ஃபார்ம் மிச்சல் சாண்டர் தான், பேஸ்ல வந்து கைல் ஜேமிசன், நீல் வாக்னர், சவுதி போல்ட். இந்த 4 பவுலர்ஸ் எப்பவுமே அவங்க பவுலிங் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்ல, அவங்களோட லோவர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன்
அது ரொம்பவே நோட்டீசபிள் நியூசிலாந்து பொறுத்தளவுக்கு. இந்த வந்து இந்த அசெட் வந்து இந்தியா கிட்ட கிடையாது, பிகாஸ் இஷாந்த் சர்மாவோ பூம்ராவோ ஷமியோ பேட்டிங்ல இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு எஃபிஷியன்சி கிடையாது. வேற ஜேமிஸ் நல்லா பேட்டிங் ஆட வளர்த்துருக்கும், பிகாஸ் லாஸ்ட் இயர் வந்து நம்ம டூர் போனப்ப 50 அடிச்சாரு இந்தியாவோட. அதே மாறி போல்ட் இஸ் அ குட் பேட்ஸ்மேன், சோ 10-15 அடிக்க முடியும், சவுத்தியும் ஆடுவாங்க. சோ மோர் தேன் பவுலிங் அவங்களோட பேட்டிங்கும் கான்ட்ரிபியூட் ஆகும் டீமோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு. சோ நியூசிலாந்து வந்து ஒரு ஆல்ரவுண்ட் லைன் அப் தான். ஒரே ஒரு டிராபேக் என்ன சொல்லுவேன்னா, அவங்க ஓபனிங்ல வந்து லாத்தம்க்கு ஒரு நல்ல சப்போர்ட் வேணும் அந்த சைட்ல இருந்து. அந்த ஓபனிங் தான் மேட்ச்க்கு ஒரு டோன் செட் பண்ணும். ஒன்ஸ் நம்ம இந்தியன் போலர்ஸ் கிட்ட மேட்ச கொடுத்துட்டோம் அப்படின்னா நியூசிலாந்து கம்பேர் பண்ண முடியாது. சோ அந்த ஓபனிங் வந்து ஒரு 40-50 ரன் ஸ்டாண்ட் கொடுத்தாதான் பின்னாடி வர வில்லியம்ஸ் ஒரு ஆஸ்திரேலியா நிக்கோல்ஸ் எல்லாம் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போக முடியும். சோ இதான் ஒரு லைன் அப். அண்ட் என்னோட கட்ல சொல்றேன், நியூசிலாந்து வந்து கொஞ்சம் இந்தியாவோட கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான், இந்தியா தான் செய்வாங்க. போ ப்ளூ கலர் ஜெர்சி எல்லாம் போட்டுருக்கேன்டா, அதுக்கு ஒரு மரியாதை கொடு. பாப்போ. சரி ஓகே, அதுதான் நியூசிலாந்து பத்தி என்ன அனாலிசிஸ். சோ ஓகே விவாஜ், இப்போ நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரெண்டு டீம் பத்தியும் புட்டு புட்டு வச்சுட்டாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரெண்டு டீம்ல இருந்து ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர் யார் வந்து ஸ்டார் பர்ஃபார்மரா இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு, இட்ஸ் கோயிங் டு பி எ ராபிட் ஃபயர். சோ டக்குன்னு ஏன்னு ரீசன்லாம் கிடையாது, டக்குன்னு சொல்லுங்க எந்த பேட்ஸ்மேன் எந்த பவுலர் ஸ்டார் பர்ஃபார்மன்ஸா இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் பிகின் வித் ஆகாஷ். என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்தியா சைடுல வந்து ஜடேஜா புஜாரா அண்ட் விராட் கோலி, பவுலிங்ல வந்து ஜடேஜா ஜடேஜா உடமாடிங்கிறது. நியூசிலாந்து சைடு பாத்தீங்கன்னா, என்னோட பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி கேன் வில்லியம்சன், அண்ட் பவுலர் வந்து ஐ திங்க் சவுதி ஹஸ் அன் இம்பாக்ட் டு கோ. நெக்ஸ்ட் அஸ்வின், கம் ஆன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா பேட்டிங்ல வந்துட்டு விராட் கோலி அண்ட் ரிஷப் பண்ட், பவுலிங்ல வந்துட்டு இஷாந்த் சர்மா அண்ட் தென் ரவிச்சந்திர அஸ்வின் சொல்றேன். நம்ம நியூசிலாந்து சைட்ல கேன் வில்லியம்ஸ் அண்ட் ராஸ் டெய்லர் ஆஸ் யூஸ்வல், பவுலிங்ல ஐம் பேக்கிங் போல்ட். அண்ட் ஆக்சுவலி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லணும்னு விரும்புறேன், நம்ம இதை சொல்லல. நியூசிலாந்து ஆக்சுவலி வந்துட்டு இந்தியாவுக்கு முன்னாடியே அங்க போயிட்டு ரெண்டு மேட்ச் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா ஆடுறாங்க. சோ ஒரு விதத்துல அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கு. நம்ம வந்து ஒன்னு அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அவங்க சைடு நல்ல ஃபார்ம்ல இருக்கா எப்படி ஆடுறாங்கன்றது. இன்னொன்னு, நியூசிலாந்துக்கு என்ன அட்வான்டேஜ்னா கண்டிஷன்ஸ் முன்னாடியே போய் பாத்துருவாங்க. சோ ரெண்டு அந்த விதத்துல ஐயப்பா சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்க நியூசிலாந்துக்கு இது இன்னொரு அட்வான்டேஜ் சொல்ல போனோம். நான் வந்து இந்தியா பத்தி ஒண்ணுமே பேசல, சோ ஃபர்ஸ்ட் நான் இந்தியா பத்தி சொல்லிடுறேன். பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் என்னோடது பேட்டிங்ல ஷூரா நம்பர் 3 நம்பர் 4 புஜாரா அண்ட் விராட் கோலி தான் என்னோட கோ டு பிளேயர்ஸ். அண்ட் பவுலிங்ல வந்து ஐ பேக் மொஹமத் ஷமி, பிகாஸ் அவர் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு, நிறைய நாள் ஆடவே இல்லை. அண்ட் டெஸ்ட்ல வந்து என்னதான் எடுத்தாலும், என்னதான் நம்ம இஷாந்த் சர்மா பூம்ரா பூவி எல்லாம் பேசினா கூட, ஷமியோட பவுலிங் வெரைட்டி இஸ் டாப் குவாலிட்டி அப்படிதான் நான் சொல்வேன். சோ பவுலிங்ல வந்து ஐ பேக் மொஹமத் ஷமி. அண்ட் நியூசிலாந்து பொறுத்த அளவுக்கு அதே மாதிரிதான், இங்க எப்படி நம்ம 3 and 4 சொன்னோமோ அதே மாதிரிதான் அங்கேயும் சொல்லுவேன். வில்லியம்சன் அண்ட் ராஸ் டெய்லர் மேபி எல்லாம் இல்ல, ஷுவரா நிக்கோல்ஸ் எல்லாம் ஆடுவாரு. நான் சொன்ன மாதிரி ஸ்டாட்ஸ் எல்லாம் படி பார்த்தா இவங்க ரெண்டு பேரோட அவர் தான் மாஸ்க் பண்ணிருக்காரு, சோ அவரையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பவுலிங்ல வந்து எனக்கு என்னமோ நியூ பால் வந்து இந்தியா கவுண்டர் பண்றாங்கன்னு தோணுது, பிகாஸ் நம்ம எந்த அளவுக்கு டிஃபென்சிவா ஆடுறோமோ அந்த அளவுக்கு தான் பவுலிங் அட்வான்டேஜ். பட் ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில் அது மாதிரி பிளேயர்ஸ் கிடையாது, அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். சோ இந்தியாவுக்கு வந்து நியூ பால்ல வந்து ஒரு நல்ல எஜ் உண்டு, நல்லா விளையாடினாங்க அப்படின்னா. சோ ஜேமிசன் நான் பேக் பண்ணுவேன் ஸ்டோரா. சோ ஜேமிசன் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த பவுன்ஸும் இருக்கு அந்த ஸ்விங்கும் இருக்கு, நம்ம ஐபிஎல்ல பார்த்தா சூப்பரா போட்டாரு. சோ ஒரு ஒயிட் பால்லயே அப்படி போறப்ப ரெட் பால்ல வந்து அதை விட நல்லா போடக்கூடிய பவுலர் ஜேமிசன். அண்ட் லாஸ்ட் டைம் ட்ரபிள் பண்ணிருக்காரு, சோ கண்டிப்பா இல் கோ ஜேமிசன். பேட்டிங்ல வந்து வில்லியம்சன் அண்ட் ராஸ் டெய்லர் அண்ட் ஆட் நிக்கோல்ஸ் டு. தேங்க் யூ ஐயப்பன், ராபிட் ஃபயர் வந்து ராபிட்ன்ற வார்த்தையை தூக்கிட்டு ஃபயர் ஆஃப் தி ராபிட் ஃபயர் சொல்லுது. சரி ஓகே, ஜஸ்ட் கிட்டிங். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். இந்த மாதிரி எல்லா ஃபுல்லா பாத்துட்டோம் நம்ம ரவிடிசி பத்தி, ஆல் யூ நீட் டு நோ ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு. சோ டைம் டு சைன் ஆஃப். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கு ஏத்த மாதிரி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வரும். அதே மாதிரி வந்து எங்க டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம், டெலகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்க, வாங்க. நாங்க எல்லாருமே இங்க இருக்கிறோம், கூட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காங்க. சோ இட் வில் டெஃபினெட்லி பி ஃபன். அண்ட் டபிள்யூடிசி பத்தி இப்ப பேசிட்டோம்னு சொல்லிட்டு அப்ப போடாம இருக்க மாட்டோம், இனிமே நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் ஃபியூச்சர்ல. இந்தியா டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா வீடியோஸ் வரும், அது மாதிரி டபிள்யூடிசி ஃபைனல்ஸ்க்கு முன்னாடியும் ஒரு வீடியோ வரும். சோ அண்டில் தென், இட்ஸ் சாய் பிரசாந்த் சைனிங் ஆஃப் வித் ஐயப்பன், ஆகாஷ் அண்ட் அஸ்வின். சியர்ஸ், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பை.